என்ன பார்க்க போறோம்னா அற்புதமான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர். டிஜிலாக்கர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ண போறேன். அப்ளிகேஷன் எப்ப லான்ச் ஆயிருக்குன்னா 2015 லான்ச் ஆனது. ஆனா நம்ம மக்கள் யாருமே அதிகமா அதை யூஸ் பண்றது இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு அப்ளிகேஷன். அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட், 10th மைக்ரேஷன் சர்டிபிகேட், 12th மார்க் ஷீட், 12th மைக்ரேஷன் சர்டிபிகேட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். உங்க ரோல் நம்பரும் எப்ப பாஸ் அவுட் ஆனீங்களோ அதை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். லைசன்ஸ், ஆர்சி புக்கு, எஃப்சி, இன்சூரன்ஸை பத்தி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் போர்டு எஜுகேஷனு, ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் எல்லாமே இருக்கு. அதுல போய் நீங்க 10th 12th மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனை பத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு வீடியோவா உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க கைஸ். நம்ம அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எஜுகேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், அதர். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஆதார் ஐடி வரும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம், ஹெச்பி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றவங்க. இப்போ பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்குள்ள போனீங்கன்னா வெஹிக்கிள் டேக்ஸ் ரிசிப்ட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணதுமே வந்து நம்ம நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஆல்ரெடி இதுலேயே மேட்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா லைசன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஓனர் நேமு, அப்புறம் சேஸ் நம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டேட்ஸ் பற்றி இருக்குது. இதில் போனீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கிற மார்க் ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட மார்க் ஷீட்டு 10th 12th எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டு, இன்டர்காஸ்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயினான சர்டிஃபிகேட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்பர் அடிச்சுட்டு கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இருக்குது, மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்டு, யூபி, ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், பீகார், தமிழ்நாடு, பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எந்த போர்டில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 46 எஜுகேஷன் போர்டு இருக்குது. நீங்கள் எந்த எஜுகேஷன் போர்டோ நீங்கள் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 23 போர்டு இருக்குது. எல்ஐசி, நிறைய பேர் எல்ஐசி பாலிசி போட்டிருப்பீங்க, அந்த பாலிசி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸை பற்றி லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, அதை பற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 10th மைக்ரேஷன், டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். இது போக நம்ம அப்லோட் டாக்குமெண்ட்டாக அப்லோடும் பண்ணிக்கலாம். அப்லோடு எப்படி பண்ணணும்னா ஃபைலில் ஏன்னா நம்ம இப்போ டாக்குமெண்ட்டு அப்லோடு கொடுத்தோம்னா அப்லோட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது, எல்லா பிளே ஸ்டோர்லையும் கிடைக்குது, தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம வீடியோஸ் எப்போ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு பாப்பப் ஆயிரும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Thank you guys.